வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சர்வரில் புதுசாக ஒரு ஃபேடட் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேடட் வீல்ல ஈவோ எக்ஸ்எம்8க்கான கன்ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று டுநைட் அப்டேட்லேயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஈவோ எக்ஸ்எம்8க்கான கன்ஸ்கின் தான் வந்து நாளைக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஈவோ எக்ஸ்எம்8க்கான கன்ஸ்கினை வந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைமண்ட் வந்து செலவாக போகுது அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ட்ரிக்கை வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீ ஸ்பின்லேயே வந்து உங்களுக்கு ஈவோ எக்ஸ்எம்8 கன்ஸ்கின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, அந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணவொடனே நமக்கு வந்து ஒரு சின்ன ட்ரைலர் கிளிப் மாதிரி வந்து கொடுத்துருக்கானுங்க. ஈவோ எக்ஸ்எம்8லாம் சும்மா பல பலன்னு மின்னுது, வேற லெவலில் கிராஃபிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கானுங்க. இவனுங்களை கிராஃபிக்ஸ்லாம் வந்து பட்டைய கிளப்புறானுங்கப்பா. ஆனால் இந்த டைமண்ட் நம்ம கிட்ட இருந்து கொடுக்குற காசு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது, மற்றபடி பெருசாக எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலர் கிளிப் வந்து முடிய போகுது. ஈவோ எக்ஸ்எம்8 கன்ஸ்கின் வந்து கொடுத்துட்டானுங்க. ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படாத ஏதாவது ரெண்டு ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணணும். அண்ட் இந்த ப்ரைஸ் புல்னு வரும்போது பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. எக்ஸ்எம்8 அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே டேரக்ஷனில் இந்த மூலையில் வந்து ஒரு லூட் பாக்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு தான் பார்க்குற மாதிரி இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே சொல்கிற மாதிரி பெரிய ஒர்த்தான ப்ரைஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. அதனால் உங்களுக்கு தேவைப்படாத ஏதாவது ரெண்டு ஐட்டத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ரெண்டு ஐட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்து அந்த ரெண்டு ஐட்டத்தை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரீ ஸ்பின் வந்து கொடுத்துருப்பாங்க, அதே வந்து ஃப்ரீ ஸ்பின் பண்ணாதீங்க. நம்ம அந்த ட்ரிக்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன அப்படின்னா, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத கேரக்டர் இருக்கும் இல்லையா, அந்த கேரக்டர் வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நானும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஈவெண்ட்டும் வந்து பெருசாக வந்து எடுக்கல அப்படின்னா இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டேன், ஃப்ரீ ஸ்பின் வந்து பண்ணுறேன். சரி, இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரீ ஸ்பின்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 90% வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் எனக்கு வந்து நான் கிடைக்கல, ஏன்னா நான் மோஸ்ட்லி வந்து எல்லா ஈவெண்ட்லையுமே வந்து எடுத்துருவேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த ஸ்பின்னுக்கு வந்து ஒரு கேரக்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதாவது யூஸ் பண்ணாத கேரக்டர் இருக்குல்லையா, அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணாத கேரக்டர் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு நம்ம ஸ்பின் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பின்னுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரக்டரை சேஞ்ச் பண்ணி வந்து ஸ்பின் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆஃபர்லையோ இல்லை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்எம்8 வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணியாச்சு, பட் இதில் எனக்கு லக்கியே கிடைக்கிற மாதிரி இல்லை. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்ட் தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. சரி, நம்ம விட மாட்டோம். அடுத்த ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏதாவது வேறு ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்பின் பண்ணும்போது கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்பின் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி ஸ்பின் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு லக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஸ்பின்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லைனா அந்த ஆஃபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஸ்பின் பண்ணி ட்ரை பண்ணுவோம். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பட் ஆனால் எனக்கு எதுவும் பெருசாக கொடுக்கலையாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. சரி, ஓகே, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து வேறு ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சுக்கலாம். ஸோ வேறு ஏதாவது ஒரு கேரக்டரை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணுவோம். ஓகே, இதில் யூஸ் பண்ணாத ஒரு கேரக்டர் அப்படின்னா ஏதாவது ஒன்று வச்சுப்போம்ப்பா, எது வேணாலும் வச்சுக்கலாம், எல்லா கேரக்டருமே இருக்கு மோஸ்ட்லி. ஸோ அதனால் வச்சுட்டு நம்ம வந்து மறுபடியும் வந்து ஸ்பின் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸ்பின் பண்ணியாச்சு. ஓகே, இதில் என்ன கிடைக்குது, இதில் என்ன கிடைக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேராஷூட் வந்து கொடுத்து போட்டாங்க. பேராஷூட்லாம் ஒரு இதுவாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. அடுத்த ஸ்பின்னுக்கு 69 டைமண்ட் வந்து கேட்குறானுங்க. அதே மாதிரி நம்ம வந்து போயிட்டு கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பின்னுக்குமே வந்து நம்ம ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்பின் பண்ணுவோம். ஸோ அப்படி ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா நம்மளே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ட்ரிக் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இப்போ மறுபடியும் ஸ்பின் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ், ஈவோ டோக்கன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அதில் 5 கிடச்சி போச்சு. சரி, இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் ஏதாவது ஒரு கேரக்டர் வச்சுக்கலாம். ஓகே, என்ன கேரக்டர் வைக்கலாம், ஓகே ஏதாவது ஒன்று வச்சு விடுவோமே. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி விடுவோம். இந்த ஸ்பின்ல வந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக் இருக்கா, இல்லைப்பா, லக்கே இல்லாத மாதிரி தான் வந்து தோணுது. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி எல்லா ஈவெண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம். ஸோ அந்த ப்ரைஸை வந்து எடுத்துருவோம். ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவே நீங்கள் வந்து எந்த ஒரு ஈவெண்ட்லேயும் பெருசாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே இருக்க அந்த லூட் பாக்ஸாக என்ன கருமமோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஸோ இது வந்து ரேர் ஐட்டமாக ஒரு லூட் பாக்ஸ், என்னடா லூட் பாக்ஸ் இது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. சரி, ஓகே, ஃபைனல் ஸ்பின்னு இதை வந்து பண்ணணும் கிடையாது. எப்படியும் கேரக்டர் சேஞ்ச் பண்ணாலும் அதான் கொடுப்பாங்க, சேஞ்ச் பண்ணாலும் ஆட்டம் அதான் கொடுப்பாங்க. ஓகே, எடுத்து விட்ருவோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவோ எக்ஸ்எம்8 ஃபைனலாக நம்ம எடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி எல்லா ஈவோ கன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இதை வந்து கலெக்ஷனுக்காக நம்ம எடுத்து வச்சாச்சு. கலெக்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் இதோடைய ஸ்கில்லும் ரொம்ப நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம் காய்ஸ். ஓகேங்களா?
ஸோ யாரெல்லாம் வந்து ஈவோ எக்ஸ்எம்8 கன்ன வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி அந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணவங்களுக்கு யாராவது ஒர்க் ஆயிருக்காங்களே அப்படின்றதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிட்டு எடுத்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு டைம்ல கிடைச்சது அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லிவிடுங்க. ஓகே, நம்ம ஈவோ கன்ன வந்து எடுத்தாச்சு. ஸோ இதுல ஈவோ கன் எடுக்கிறது பிரச்சனை இல்லை, அது அப்கிரேட் பண்றதான் பிரச்சனை. ஏன்னா எல்லா ஈவோ கண்ணுமே இருக்கு, எதுவுமே நான் அப்கிரேட் பண்ணல கைஸ். ஓகேங்களா, ஏன்னா டைமண்ட் ரொம்ப அதிகமாக பிடிக்கிறாங்க, அதனால ஒரு ஈவோ கண்ணை கூட நான் அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ அதனால இது ஜஸ்ட் ஒரு கலெக்ஷனுக்காக எடுத்து வச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வேற லெவல் இருக்குல்ல. ஸோ எஃபெக்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ லெவல் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்கில் வந்து கிடச்சிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து ஒழுகுறோம், என்னமோ பார்க்கறதுக்கு வேற லெவல் இருக்கு. எமௌண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா, இதில் எமௌண்ட் வந்து சூப்பராக தான் இருக்கு, பரவாயில்ல. சரி, ஓகே, எமௌண்ட்டும் நல்லா தான் இருக்கு. இதில் அடிஷ்னலாக ஒரு டேமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க, அது என்ன அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து அடிஷ்னல் டேமேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஹை கிரௌண்ட்ல இருந்து ஷூட் பண்ணால் அடிஷ்னலாக டேமேஜ் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தூரத்தில் இருந்து ஒரு ஹை பிளேஸ்ல இருந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னா இனிமே வந்து நம்ம நொறுக்கி தலையலாம். ஸோ இதான் கைஸ் இந்த ஈவோ எக்ஸ்எம்8. ஸோ ஈவோ எக்ஸ்எம்8 எடுக்கிறதுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 933 டைமண்ட் வந்து எனக்கு ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.